Wear your masks, take your vaccines, stay home, stay safe. Hello and welcome to a new episode. இன்னியோட ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி நியூ கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கான்செப்ட் படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரிக்கெட் உலகத்துல நேற்று இன்று நாளை அப்படின்னு மூணு பாகமா பிரிச்சிருக்கோம். நேற்று இன்று நாளை ஒரு படம் தான், டைம் ரிலேட்டட் ஒரு ஃபிலிம், விஷ்ணு விஷால் நடிச்சாரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதே மாதிரி கிரிக்கெட் உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்ப எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு நேரங்கள்ல நிறைய பேர் கேக்குறீங்க, ஆனா வீடியோ போடுங்க, வீடியோ வேணும், நாங்க கிரிக்கெட் திருப்பி பாக்கணும், கிரிக்கெட்டை பத்தி நாங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னதுலாம் நாங்க இது ஒரு நியூ கான்செப்ட் எடுத்து வந்திருக்கோம். நேற்று இன்று நாளைன்னு நம்ம உதாரணத்துக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. உதாரணத்துக்கு நடுவில் சூப்பர் சப் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அந்த சூப்பர் சப் வந்து நேற்றைய காலம், இன்னைக்கு அது என்னவா மாறி இருக்கு, என்ன மாதிரி மாற்றங்களை ஐசிசி ட்ரை பண்ணாங்க, கிரிக்கெட் என்னென்ன மாற்றங்களை பார்த்துருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து சார்ஸ் 1 வைரஸ் வந்து 2002ல, அப்புறம் மெர்ஸ் வந்தது, இந்த நேரத்துக்கு ஏத்ததான சொல்றேன், அப்புறம் மெர்ஸ் 2012ல வந்தது, இப்ப நம்ம COVID-19 சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த COVID-19 பேண்டமிக் நிறைய வீடுகள்ல பூந்து, நிறைய வீடுகள்ல வந்து அவங்களுக்கு பிடித்தமான லவ்ட் ஒன்ஸை வந்து அவங்க இறக்கிறதுக்கான நேரங்கள் நிறைய வந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம பிரசன்னாவே ஷோல வந்திருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவர் இறந்திருக்காரு லாஸ்ட் ஒரு மாசத்துல. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் திருப்பி கேட்டுக்கிறேன், இந்த நேரத்துல திருப்பி வலியுறுத்துறேன், தயவுசெய்து மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களை தவிர இன்னொருத்தர் இருந்தாலே அது ஒரு கூட்ட நெரிசல் தான். தயவுசெய்து ரெண்டு பேரே கூட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளால இந்த செயினை உடைக்க முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு வேக்சின் அவைலபிளா இருந்ததுன்னா இம்மிடியட்டா வேக்சின் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சண்டை போட்டா மட்டுமே தான் அதை எலிமினேட் பண்ண முடியும். பிரசன்னா திருப்பி ஷோக்கு வந்திருக்காரு, பி டாக். அவரு நீங்க கிரிக்கெட் உலகத்துக்குள்ள நம்ம எடுத்துட்டு போவாரு. இன்னைக்கு கிரிக்கெட் உலகத்துக்குள்ள நம்ம எடுத்துட்டு போற அந்த நேற்று இன்று நாளை கான்செப்ட் என்ன அப்படின்னு அவரே கேட்டலாம். பிரசன்னா என்ன கான்செப்ட் பாயிண்ட், நேற்று இன்று நாளைக்கு என்ன பேச போறாங்க? அதாவது ரொம்ப நாளா அந்த காலத்துல பாத்தீங்களா, முதல் 10 ஓவர் போர் பிளேயா இருந்தது, அத ஒரு டீம் தான் வந்து பவர் பிளே அப்படின்னு மாத்தி காட்டினாங்க. அந்த டீம் யாரு எப்போ அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்ட் வச்சு இப்ப எல்லாரும் முதல் 10 ஓவர்ல கும்மாங்குத்து குத்துறாங்க. ஆனா முதல்ல குத்துனது யாருன்றத நம்ம சொல்லணும் இல்லையா? அதுதான் சொல்லணும். நீங்க அந்த முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இன்னியோட கான்செப்ட் இன்னைக்கு அரட்டை இறங்கம், சாரி நேற்று இன்று நாளையில நம்ம பார்க்க போற கான்செப்ட் பவர் பிளே. பிரசன்னா சொல்லியிருக்காரு ஜென்ரலா அந்த பவர் பிளே வந்து, பிரசன்னா பவர் பிளே அப்படின்னு சொன்னவனே முன்னாடி எல்லாம் வந்து 1-15 ஓவர்ஸ், முதல்ல 15 ஓவரும் பவர் பிளே, பால் ஜுக்கு ஜுக்குன்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலையும், ஒரு மாதிரி ஸ்விங் ஆகும், ரெண்டு அட்டாக்கிங் ஃபீல்டர் வைக்கணும், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இருந்தது. அது புவர் பிளேன் ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா, 92 வேர்ல்டு கப் வரைக்கும் இப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அப்ப நம்ம போயிடலாம் ரவுண்ட் 1 போயிடலாம். ரவுண்ட் 1 நேற்று பவர் பிளே நேற்று எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நேற்று ரவுண்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிரசன்னா நேற்று ரவுண்ட்ல பவர் பிளே எப்படி இருந்தது சொல்லுங்க. 1992 போயிட்டீங்க, அதனாலதான் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 1992 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பேர குழந்தைக்கு ஓடினா கூட பாட்டி சொல்லுவாங்க, அடே மெதுவா ஓடுறா, ஓடி கைய கால ஒடிச்சுக்காதரான்னு. அந்த காலத்துல கோச் அப்படிதான் சொல்லுவாங்க, 39 வரைக்கும் 113 ரன் அடிச்சா போறோம், கடைசி 11 ஓவர்ல ஒரு 70-80 அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 210-215 வந்தா டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அந்த கான்செப்ட யார் மாத்தினதுன்னா, அந்த 1992 வேர்ல்ட் கப்ல நியூசிலாந்து. Sorry to stop you there. இப்ப 1992 அப்படிங்கறதே ஒரு இம்பார்ட்டன்டான தருணம் இல்லையா கிரிக்கெட்ல. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, 1992 பவர் பிளே அதெல்லாம் ஓகே, 1992க்கு முன்னாடி ஒன் டே கிரிக்கெட் எப்படி இருந்ததுன்னா, ரெட் பால்ல விளையாடிருந்தாங்க அந்தந்த ஊர்ல. இங்கிலாந்துல டியூக்ஸ் பால்ல விளையாடிருந்தாங்க, ஆஸ்திரேலியால ரெட் பால்ல விளையாடிருந்தாங்க. கெரி பேக்கர் ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியால, வேர்ல்ட் சீரிஸ் எல்எஸ் கூட அடிக்கடி ட்வீட் போடுவாரு, எல்சி ராமகிருஷ்ணன், ரவி சாஸ்திரி கூட அடிச்சு அதுல மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கினார்னு நினைக்கிறேன். அந்த வேர்ல்ட் சீரிஸ்ல கலர் ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கெரி பேக்கர் ட்ரை பண்ணாரு. அந்த கெரி பேக்கர் ட்ரை பண்ண டைம்ல வந்து வெஸ்ட் இண்டீஸை தனியா கூட்டு போய், ஆஸ்திரேலியாவை தனியா கூட்டு போய் எல்லாரையும் வச்சு ஒரு வேர்ல்ட் சீரிஸ் ஆனாங்க. பட் அது வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தோம்னா ரெட் பால்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு டே டைம்ல வெளிச்சத்துல விளையாடிருந்தாங்க ஒன் டே கிரிக்கெட். நியூசிலாந்து அப்படிங்கிற ஒரு டீம் வந்து எப்படின்னா, தே ஆர் நாட் எ த்ரெட் அட் ஆல், தே ஆர் எ டீசன்ட் செட், ஓ அப்செட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. மார்டின் க்ரோ தான் எங்களோட ஆர்சிபியோட கோச். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் போய் கேட்டேன், சார் நீங்க வந்து எனக்கு இது ஒரு 1/2 hour மட்டும் டைம் கொடுங்க, என்ன பண்ணீங்க, எப்படி ஒரு சில இன்வென்ஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்க, நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. சரி கண்டிப்பா கத்துக்கலாம், 7:30 என் ரூம்க்கு வந்துரு, பட் தி பில் இஸ் ஆன் யூ அப்படின்னாரு. சரி சார் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு போனேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு கரெக்டா 7-8 days முன்னாடி அந்த செலெக்ஷன்ஸ் அதெல்லாம் நடந்தது. இப்ப மாதிரி கிடையாது, ஒரு மாசம் முன்னாடி டீம் அனௌன்ஸ் பண்றது எல்லாம் கிடையாது. செலக்டர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும் போது எல்லாம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த ஐ படத்துல வர்ற அந்த டாக்டர் கேரக்டர் மாதிரி இவரு, கேன் ஐ ஜாயின் யூ அப்படின்னு போயிருக்காரு, பிளீஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி என்ன பண்றது அப்படின்னு, ஓகே அதுக்கு ஒரு வைரஸ் இறக்க போற ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்
இஸ் கிரேட் பேட்ச் அப்படின்னா கிரேட் பேட்ச் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் யார் நம்பர் ஃபோர்ல வந்து 39 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறவரு அப்படின்னு இருக்காங்க செலக்டர்ஸ். எங்கிட்ட விட்டுரு அந்த வைரஸ் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். முதல் ரெண்டு மேட்ச் அந்த வைரஸ் நான் இறக்க மாட்டேன். ஜான் ரைட்டையும் ராட் லாத்தமையும் தான் இறக்குவேன். People should not understand what you are trying to do. Modal over poda podu Deepak Patel. This is how I'm going to win my bowling power play dinner. என்னைய சொல்றீங்க அந்த காலத்துல பாத்தீங்கனா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க whatever it is அப்ப நீங்க ரொம்ப சின்ன பையனா இருந்தாலும் நியூ பால் ஸ்பின்னர்லாம் போடவே மாட்டாங்க. 20 ஓவர்க்கு அப்புறம் தான் வருவாங்க ஸ்பின்னரே. அது தீபக் பட்டேல் அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கனா பெருசா அவர் எதுவும் அச்சீவே பண்ணல. என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஆஸ்திரேலியாவோட ஒரு க்ளோஸ் மேட்ச் ஜெயிச்சாங்க. அப்புறம் ஸ்ரீலங்காவோட ஒரு 230 கூட என்ன பண்ணாங்க அப்படியே கொஞ்சம் 48 ஓவர்ல ஜெயிச்சாங்க. உடனே என்ன பண்ணாங்க ஜான் ரைட்டை உட்காந்து வச்சுட்டு மார்க் கிரேட் பேட்சை கொண்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா அடி இல்ல அவர் அடிச்சு இடி பாடுவாங்க மீசக்கார நண்பா உனக்கு ரோசாதி கண்டா அப்படின்னு. அது எப்படின்னா முதல்ல ஆரம்பிச்சு வச்சார் வெஸ்ட் இண்டீஸோட கர்ட்லி ஆம்ப்ரோஸ், மால்கம் மார்ஷல், ஆண்டர்சன் கமின், வின்ஸ்டன் பெஞ்சமின், 63 of 77 பால்ஸ். அவர் என்ன பண்ணுவார்னா இறங்கி வந்து ஸ்கொயர் ஆன் ஈதர் சைடு அதை விக்கெட் அடிப்பாரு. முதல்ல இறங்கி வந்து பாயிண்ட் மேல வீசுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு இறங்கி வந்து பிக்அப் ஃபிளிக் அடிப்பாரு. உன்னை ஷார்ட்டா போட்டீங்கன்னு திருப்பி நியூசிலாண்டுல உங்களுக்கே தெரியும் எச்சத்துப்புனாலே சிக்ஸ் தான் எல்லா கிரவுண்ட்லயும். அதுவும் ஸ்கொயர் பவுண்டரிஸ் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நியூசிலாண்டோட 35 of 37 பால்ஸ், இந்தியாவோட 73 of 77 பால்ஸ், வெஸ்ட் இண்டீஸோட 63 of 77, சவுத் ஆப்பிரிக்காவோட 68 of 60 பால்ஸ். அது யாரோட ஆலன் டொனால்டு, ரிச்சர்ட் ஸ்னெல், பிரையன் மெக்மில்லன். இதுல வந்து இன்னொரு உங்களுக்கு இது என்னன்னா அதுக்கப்புறம் நம்பர் ஃபோர்ல இந்த டாக்டர் சுரேஷ் கோபி, மார்ட்டின் க்ரோ, அவர் என்ன பண்ணுவார்னா ஹி வில் ஷிஃப்ட் கியர்ஸ். இப்ப ஒன் டவுன் வந்துட்டு சரி சாரி பிரசன் இன்டர்வியூ பண்றது மார்ட்டின் க்ரோ இப்ப நம்மளோட இல்ல பாவம் ஒரு பேட்டில் அகேன்ஸ்ட் கேன்சர் அவர் உயிரை வாங்கிடுச்சு. பட் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் டு கம் அவுட் ஆஃப் நியூசிலாண்ட், ஹைலி ரெஸ்பெக்டட். அவரோட பிரதர் அவரும் ஒரு க்ரோ தான், ஜெஃப் க்ரோ. இன்ஃபேக்ட் அவரோட இன்னொரு பிரதர் ரசல் க்ரோ ஒரு ஆக்டர், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜெஃப் க்ரோ வந்து மேட்ச் ரெஃபரியா இப்ப கூட அப்ரிஷியேட் பண்றாரு. ஸோ மார்ட்டின் க்ரோக்கா ஒரு சின்ன ரிமெம்பரன்ஸ். பிரசன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஸோ எப்படின்னா எடுத்த உடனே இவர் வந்து விடுவிடுன்னு விட்டுருவார் பேட்டை எல்லா பக்கமும். போலஸ் அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி, இந்த ஒய்டு யார்க்கரு, இந்த லெக்கட்டர், நக்கிள் பல்லா எதுவுமே கிடையாது. ஓடி வந்து எரிவாங்க எல்லாரும். அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற போலர்ஸ் மட்டும்தான் எஃபிஷியன்டா ஏர் பிளஸ் போடுவாங்க. வெரி லெஸ் பீப்புள். நீங்க லென்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் புத்து பாம்பு புத்து மாதிரி ஒரே இடத்துல இருக்கும் அந்த லென்ஸ். ஸோ இப்ப என்ன பண்ணுவார் மார்ட்டின் க்ரோ, கிரேட் பேட்ச் அவுட் ஆயிட்டார்னா அம்பியா இருக்கிறவரு அந்நியனா மாறிடுவாரு. இப்ப அவரோட ஸ்ட்ரைக், இப்ப அவர் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுவாரு. இப்ப கிரேட் பேட்ச் அந்த காலத்துல அந்த வேர்ல்ட் கப்ல 65% ஆஃப் த ரன்ஸ் வந்து பவுண்டரிஸ்ல அடிச்சிருக்காரு. இப்ப நீங்க அப்படியே மார்ட்டின் க்ரோ என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா 114 ஆவரேஜ், 90.83 ஸ்ட்ரைக் ரேட். அவர் என்ன பண்ணுவார் நம்பர் ஃபோர்ல சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவர் ஒரு பக்கம் இடி இடின்னு இடிப்பாங்க. சிச்சுவேஷன் இங்கேயே போயிடுச்சா கிடையாது. போலிங் பவர் பிளேவை எப்படி ஓன் பண்ணாங்க. இப்ப நீங்க நியூசிலாந்து ஆஸ்திரேலியான் பாத்தீங்கன்னா பேக் பண்ணுவீங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் பயங்கர வச்சு இடிக்கிற மாதிரி. ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் எல்லா டீம் பார்த்தீங்க போலர்ஸ் யார் தெரியுமா, தீபக் பட்டேல், கெவின் லாசன், வில்லி வாட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள் கிறிஸ் ஹாரிஸ், அவர் வேகமா வர்ற ஓடுவாரே ஒழிய பால் போட்டார் ரெண்டு பேரும் ஒன்னா ஒன்னா அவர் ரேஸ் ஜெயிச்சுடுவார். பால் அவ்வளவு ஸ்லோவா வரும் ஆக்ஷன் பெருசா இல்ல. இப்ப ரீசெண்டா டெல்லி கேபிட்டல்ஸ் கூட நான் கேட்டேன் ரிக்கி பாண்டே, கிறிஸ் ஹாரிஸ் அப்படி போடுவாரு அவர் எப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்ல, வெரி வெரி ட்ரிக்கி போலரு, ரொம்ப இன்டெலிஜென்ட் போலரு, ஓடி வந்து பியூட்டிஃபுல்லா ரோலர் மாதிரி போடுவாரு, டக்குன்னு பேச சேஞ்ச் பண்ணுவாரு, அது மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸ் எல்லாம் நைட் மேர் அப்படின்னா ரிக்கி பாண்டே. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் தீபக் பட்டேல், செகண்ட் ஓவர் கிறிஸ் ஹாரிஸ். நீங்க அதுவும் என்ன பண்ணுவாங்க தீபக் பட்டேல் வந்து 10 ஓவர் ஸ்பெல் கம்ப்ளீட்டா. இப்ப படுற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த சில்லறை சதவீதம் கூட கிடையாது. இப்ப 2 ஓவர் இப்ப மிடில் ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் தொடர்ந்து கிறிஸ் ஹாரிஸ் 8 ஓவர். உங்களுக்கு 20 ஓவர் என்ன பண்ணுவாங்க, 57 நிமிஷத்துல 20 ஓவர் போட்டுருவாங்க. ட்ரிங்க்ஸ் வரும்போது 20 ஓவர் ஆயிருக்கும். 20 ஓவர்ல ஆப்போனட் வந்து 53 for 2 ஸ்னெயில் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் அப்பா முடிஞ்சதுன்னு பார்த்தா அந்த கெவின் லாசன் ஒருத்தர் போடுவார். அவர் எப்படின்னா அவர் போடுற 100 பால்ல 190 பால் ஸ்டெம்ப் அடிக்கும். இப்படியே ஓடி வந்துன்னு அப்படியே ஆடி ஆடின்னு போடுவார். எல்லா பாலும் ஸ்டெம்ப் அடிக்கும். சச்சின் டெண்டுல்கரே கஷ்டப்பட்ட ஒரு இது. அதுக்கப்புறம் வில்லி வாட்ஸன் ஒருத்தர், அவர் 38 சர்க்கிள் இருந்து ஓடி வந்து 30 கிலோமீட்டர்ஸ்ல போடுவார். பேட்டிங் வந்து இப்படி அடிச்சிருவாங்க. அன்பார்ச்சுனேட்ல மேலே போயிட்டு கடைசி படி ஏறி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஒரு செட்டப்பே என்னன்றதை காமிச்சாங்க. இதே செட்டப்பை வச்சு இன்னொரு டீம்
bossed around the World Cup again. That is none other than Sri Lanka. 1996 World Cup. அவங்களும் பார்த்தீங்கன்னா 1996 வேர்ல்ட் கப் வரும்போது பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்த்தா ரணதுங்கா, ஷியர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அவங்க என்ன எவ்வளவு பெரிய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா, அன்பீட்டனா ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க, சேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சாங்க, லீஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் லாஸ் இன் தி வேர்ல்ட் கப் ஃபைனல். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 5 வேர்ல்டு கப் அவங்க ஆடி இருக்காங்க, மொத்தமே 4 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க 5 வேர்ல்டு கப்ல. இப்ப வந்து இடிச்சு எல்லாரும் ஜெயிச்சாங்க. என்ன பண்ணாங்க இவங்க, என்ன இதை எடுத்தாங்களோ அதை வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துன்னு போனாங்க. ஓபனிங் பாத்தீங்கன்னா ஜெயசூர்யா, இன்னொரு பக்கம் எக்ஸ்ப்ளோசிவ் கழுவித்திறன் டோனி கிரே ரொம்ப இதுவா சொல்லு அப்படின்னு. சோ நீங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, 0 for 2 அவங்க கவலைப்பட மாட்டாங்க, வந்த உடனே வந்து ஒரே கியர் தான். இப்போ அந்த காலத்துல 1996 அப்ப கூட ஈவன் தோ தி ட்ரெண்ட் வாஸ் செட் பை நியூசிலாந்து, பெருசா எந்த டீமும் அந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கல. ஆவரேஜ் ஸ்கோர் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 240 அடிச்சீங்கன்னா 70% டைம் டு வின், யூ கேன் டிஃபெண்ட் 240. ஒரே ஒரு பால் தான், வேற ரெண்டு பாலும் கிடையாது. அப்ப ஜெயசூர்யாவோட ஸ்ட்ரைக் ரேட் 131. கேன் யூ பிலீவ் இட்? அதுக்கப்புறம் நீங்க வந்து கழுவித்திறனாவோட நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான் அன்னைக்கே 131 ரொம்ப பெரிய விஷயம். டீம்ஸ் எல்லாம் பயங்கர ஷாக்ல போயிடுச்சு. இன்ஃபேக்ட் பாக்குற நம்மளே ஷாக் தானே, இந்தியா ஒரு மேட்ச் பெரோஷாக்கட்ல 270 அடிப்பாங்க ரவுண்ட் ஸ்டேஜ்ல, சச்சின் 100 அடிப்பாரு, ஜெயசூர்யா என்னவோ அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடுவாரு, சலீல் அங்கோலா எல்லாம் போலிங் போடுவாரு, அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடுவாங்க 270. பார்த்தா அப்படியே திகில் அடிக்கணும்னா 270 எப்படி சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது நேற்றைய சுச்சுவேஷன் பிரசனா, அப்படியே போய் வேர்ல்ட் கப்ப ஃபைனல்ல போய் ஜெயிச்சாங்க. பட் என்ன டிஃபரன்ஸ் பண்ணாங்க அந்த மார்க்ரெட் பேஷ், தீபக் பட்டேலுக்கும் இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதான் சொல்றேன், இப்ப ரமேஷ் கழுவித்திறன் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 140, இப்ப நீங்க யூ டச்ட் அப் ஆன் தட் பர்டிகுலர் இன்னிங்ஸ் he played against India. இப்போ 65% of boundaries, runs come in boundaries, great batch. Na, Jayasurya 74%. இதுல அங்க வந்துட்டு உங்களுக்கு நம்பர் 4 மார்டின் க்ரோ, அம்பி அன்னியன் ரெண்டு ரோல் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணாரு. இங்க யாரு? நம்ம அரவிந்தா டி சில்வா. இப்ப அரவிந்தா டி சில்வா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து 89 ஆவரேஜ் அட் அ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 107. சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி அவர் ஆடுவார். இப்போ அவர் இப்போ நீங்க ஜெயசூரியோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 82 of 44 பால்ஸ் குவார்டர் ஃபைனல் இங்கிலாண்டோட, அதுக்கப்புறம் இந்தியாவோட நீங்க சொன்ன அந்த சேஸ் பாத்தீங்கன்னா 79 of 76, 272 10 ஓவர்ல 100. அந்த டக் அவுட்ல இருந்து என்ன பண்ணாங்க, அரவிந்த் டி சில்வா வந்து உள்ள போறாரு. அப்ப வந்து அவர் அர்ஜுனா ரணதுங்க வந்து அந்த காலத்துல அரவிந்தன் ஒரு படம் வந்தது இதுல, தெரியுமா உங்களுக்கு, சரத்குமார் இதுல விசு அரவிந்தா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவர் பார்த்துட்டு சொல்லுவாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவார். அதே மாதிரி இந்த மாதிரி ஆடி ஃபைனல்ஸ் வந்துருச்சு. ஃபைனல்ஸ் வந்த போது என்னாச்சு, அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து ஜெயசூர்யாவும் கழுவித்திறனாவும் சீக்கிரம் அவுட் ஆடுவாங்க, 20 for 2, 241 சேசிங். ஸோ எப்படி ஆடி காமிச்சாங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த நியூசிலாண்டு வந்து ஒரு ட்ரெண்டை செட் பண்ணாங்க இவங்க அந்த ட்ரெண்டை. அதே மாதிரி போலிங்க்கு நீங்க போனீங்கன்னா, பேட்டிங்கை பத்தி சொல்றோம், அவங்க போலர்ஸ் யாரு, பிரமோதயா விக்ரமசிங்க. நீங்க அந்த காலத்துல இப்படி ஒரு ஆக்ஷன்ல போடுவீங்க பாருங்க, அந்த மாதிரி இப்படி சுத்தி அவர் போடுவாரு பிரமோதயா விக்ரம். அதுக்கப்புறம் நம்மாள் கேடி, கேடினா தப்பா நினைக்காதீங்க, அப்புறம் செல்லம்மா கூட குமார் தர்மசேனா, கவான் கேடே அப்படின்னு கழுவித்துறனை பின்னாடில இருந்து அவர் எடுத்துறாரு நியூ பால். இப்படி எடுத்துட்டு இப்படி இப்படியும் பாருப்ப, எங்க இருந்து விடுறாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் எங்க ஆளு, ஸ்ரீலங்கான் ஸ்ரீலங்கால அடிக்கல அதுன்னு முரளிதரன் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நீங்க என்னன்னா, இப்ப நான் வந்து ஒன்னே ஒண்ணு சொன்னா ஒரு கெஸ் பண்ணுங்களேன், யாரு வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வித் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் இன் வேர்ல்ட் கப் ஃபார் தி விச் bowler ஸ்ரீலங்காக்கு? அதான் சொல்லிட்டீங்களே, ஸ்ரீலங்கால அடிக்க இயலாது, அவரு தான், முரளியே தான் இருக்கும், வேற யாரு? தப்பு, நான் திருப்பி கெஸ் பண்றேன், சமிந்தா வாஸ் இல்ல, அவர் முரளியே 7 விக்கெட் எடுத்தாரு, ஜெயசூர்யாவும் எழுது. ஜெயசூர்யா எப்படின்னா, அந்த காலத்துல வந்து நெப்போலியன் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, கல்யாண வீடுனா மாப்பிள்ள, இலவ வீடுனா பணம்ல அப்படின்னு. பந்த கையில் எடுத்தாலும் அவரு தான் ஹீரோ, பேட்டை கையில் எடுத்தாலும் அவரு தான் ஹீரோ. ஸோ உங்களுக்கு எப்படின்னா, இப்போ வந்து கடைசியில் உங்களுக்கு இப்போ இது முடிச்ச உடனே ஃபினிஷர்ஸ் அவங்களுக்கு இந்த அஷாந்த் திலகரத்னே, அர்ஜுனா ரணதுங்கா அழகாக உங்களுக்கு வந்து ரன்னா பால் ஆடி அலேக்கா முடிச்சிடும். நீங்கள் சொன்ன இந்த டெல்லி கேம் இந்தியாவோட 10 ஓவர் 100, 140 for 4, அதுக்கப்புறம் 130 runs அன்டிஃபீட்டட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ரணதுங்கா அண்ட் திலகரத்னே. அவங்கதான் வந்து இப்போ நியூசிலாந்து என்ன பண்ணா முன்மொழிஞ்சான், அத வழிமொழிஞ்சது யாரு, ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்கா தான் அந்த
இந்தியே ஓபன் பண்ணி யாரும் போலர்ஸே போலிங்கே போட விடாம படி பண்ண அக்கிரமம் பண்ண அந்த கான்செப்ட் 1996ல ஒரு ஸ்டாம்ப குத்தி இப்படிதாயா பவர் பிளே ஆடணும் அப்படின்னு காட்டினது அம்பி அம்மார்ன அந்த அந்நியன் தான். ரைட், ஓகே. இது நேட்டரோட செக்மெண்ட். இந்த நேட்டரோட செக்மெண்ட்ல இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்ல மறந்துட்டாரு. அர்ஜுனா நோத்துங்க என்ன பண்ணுவாரு, எப்பவுமே வந்து ஒரு 10 ரன் ஆடுவாரு, அப்புறம் உள்ள இருந்து ஆளை கூப்பிட்டுரு. அது மோஸ்டா பாத்தீங்கன்னா ரோஷன் மகானாமா வரைக்கும் அவர் அவுட் ஆயிருந்தா பைரனர் நிக்க வச்சிருவாரு ஸ்கொயர்ல கிட்ட. பட் ரோஷன் மகானாமா ஓபனிங் பண்ணும்போது அவருக்கு பைரனரா வருவாரு. இப்ப வந்து ஜெயசூர்யா தான் வருவார் நினைக்கிறேன், வந்தார் நினைக்கிறேன் நிறைய தடவை பைரனரா. சோ அந்த கான்செப்ட் நேற்றை பொறுத்தது. இன்று என்ன நடக்குது, அதாவது இப்போதைக்கு என்ன நடக்குது இந்த பவர் பிளேல அப்படின்னு பாக்கலாம். பவர் பிளேல நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. 5 பீல்டர் ரூல் கொண்டு வந்தாங்க பவர் பிளேல. அப்புறம் நான் ஆட ஆரம்பிச்ச போது ஓடிஏ கிரிக்கெட்ல இந்த பவர் பிளேல வந்து ஃபர்ஸ்ட் 15 யார்ட்ஸ்ல 2 ஃபீல்டர் நிக்கணும், 30 யார்ட்ஸ்க்குள்ள 7 ஃபீல்டர் நிக்கணும், 2 பேர் 30 யார்ட் சர்க்கிளுக்கு வெளில நிக்கலாம். ஒரு 30 யார்ட் சர்க்கிள் போட்டுருவாங்க, அப்புறம் சின்னதா ஒரு 15 யார்ட் சர்க்கிள் போடுவாங்க. அந்த 15 யார்ட் சர்க்கிள்குள்ள 2 பேரை நிக்க வைக்கணும். அதுல என்ன பண்ணுவாங்க, ஸ்லிப்ல 2 ஸ்லிப் நிக்க வச்சுட்டா பரவாயில்ல. உதாரணத்துக்கு ஒரு ஸ்பின்னர் போடுறாங்கன்னா ஸ்லிப்பை நிக்க வச்சுட்டு ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர் பக்கத்துல நிக்க வச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கிற பேட்ல எல்லாம் அடிச்சா பல கழுத்தோட சேர்ந்து பால் போயிடும். அந்த மாதிரி ஒரு 15 யார்ட் சர்க்கிள் ரூல் இருந்தது. அந்த ரூலை கொஞ்சம் எலிமினேட் பண்ணாங்க, ரொம்ப டேஞ்சரஸா இருக்குது, வேண்டாம் போலருக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த 15 ஓவர் ரூல் எடுத்துட்டு பவர் பிளே ஆகினாங்க. ஸோ 20 ஓவர் பவர் பிளே. அந்த 20 ஓவர் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் பவர் பிளே மேண்டட்ரி, அதுக்கப்புறம் 5 ஓவர் போலிங் பவர் பிளே, டீம் போலிங் டீம் எடுக்கலாம், 5 ஓவர் பேட்டிங் பவர் பிளே, பேட்டிங் டீம் எடுக்கலாம் அப்படின்னு. போலிங் டீமுக்கு அட்வான்டேஜே கிடையாது, 20 ஓவர் போல போலன்னு பழக்கலாம். அப்புறம் ஒரு ரூல் மாத்தினாங்க, ஒயிட் பால் ரிவர்ஸ் ஆகுது ஒரே பால் யூஸ் பண்ணா. ஸோ 34 ஓவர்ஸ்க்கு அப்புறமா நாங்களே வேற ஒரு பழைய பால் கொடுக்குறோம், ஸ்விங் ஆகாம நேரா நேர்மான் வந்தா போல போல போலமான்னு பொழக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை மாத்தினாங்க. அந்த பாலும் என்னாச்சு, பழைய பாலா கொடுக்கறதுனால ஷைன் பண்ணி போலர் ரிவர்ஸ் ஸ்விங் ஆக்கிட்டாங்க. ரீசெண்டா கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், வசீம் அக்ரம் பனானா இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டிருந்தாரு, 44 ஓவர்ல ஆடவே முடியல பேட்ஸ்மேனால, 2 ஸ்லிப் வச்சு போட்டாரு. இன்னைக்கு தேதிக்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பக்கமும் நியூ பால் கொடுத்துட்டாங்க. அச்சின் சாவுங்கடா, 20 ஓவர் மேட்ச் ரெண்டு பக்கம் ஆடுங்க, பால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஸ்பின்னருக்கும் பால் சாஃப்ட் ஆகாது, டீப்ல எல்லாம் கேட்ச் அவுட்டே ஆக சான்ஸ்ல வெளியில போகும் அப்படிங்கிற மாதிரி ரூல் மாறிடுச்சு. இது இன்றைய நிலவரம். இன்று பிரசனா என்ன நடக்குது, இங்கிலாந்து 2015 வேர்ல்ட் கப்ல நாக் அவுட் ஆனாங்க, வேற மாதிரி கேமை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. 19ல வந்தாங்க, நியூசிலாந்து திருப்பி வந்தாங்க, நியூசிலாந்து டாப் 4 கண்டிப்பா வருது எல்லா வேர்ல்ட் கப்பையும். இன்றைய நிலவரம் என்ன பிரசனா சொல்லுங்க. இப்ப நீங்க கரெக்டா சொல்லிங்க, 2015ல இங்கிலாந்து had their lessons, unfortunately அவங்களுக்கு வந்து they couldn't even progress to their next stage. Bangladesh qualify ananga the match thoth odane enna pannaanga, complete a team revamp panna. Appo rendu gadogajana kondundanga inda kaluvitharanavum jayasuriya mari jason roy barstow, adhu barstow the bat vande ipdi thookittu irpar, bat aadum bodum illa varum bodhe ipdi thaan thookinu varar dugout la irundhu. So avanga enna pantaanga, et first rendu perum, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, ரூட் வந்து இந்த மார்டின் க்ரோவும் அரவிந்த் டிசிலோ இது பண்ணுது சுச்சுவேஷன் திருகி 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 ஆடுவாரு. தென் தே காட் பவர்ஃபுல் பினிஷர்ஸ், அப்புறம் டேவிட் வில்லியா, அதில் ரஷீத், எல்லாரும் பேட்டிங் ஆடுவாங்க. சோ தி பேட் டீப், அவங்க எப்படி உங்களை இது பண்ணாங்க, நீங்க ஸ்கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் தே ஹட் பொட்டன்ட் போலிங் அட்டாக், பட் எதை வச்சு ஜெயிச்சாங்கன்னா தே ஆல்சோ காட் திஸ் பர்டிகுலர் தியரி, ஓகே பவர் பிளேல உன்னை இட்டிக்கணும், எல்லாருக்குமே ஒரு பயமா இருக்கும் ஒரு போலிங் போடுறதுக்கு. சோ அதை வச்சுதான் அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ இன்றைய சிச்சுவேஷன் ஸ்லைட்லி ஒரு மாற்றம், இந்த நியூசிலாந்து ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன்ல இருந்து என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஓபனர்ஸ் வச்சிருந்தாங்க, ஒரு பேங்கர் பேட்ஸ்மேன் வச்சிருந்தாங்க, அரவிந்த் டிசில்வா, மார்டின் க்ரோ, இந்தியாக்கே கூட சச்சின் வந்து 2003ல ஆனாரா, ஆமா 2003ல ஓபன் பண்ணாரு, 99ல நம்பர் 4 ஆனார், ஒரு மாதிரி அந்த பேங்கபிள் பேட்ஸ்மேன் நம்பர் 4ல வேணும். பாகிஸ்தானுக்கு இன்சமாமு லக் இருந்தாரு, வெஸ்ட் இண்டீஸ்க்கு அதே மாதிரி பிரைன் லாரா 3ல ஆடினாரு, பட் ஒரு ராம் நரேஷ் சர்வான் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அந்த செட்டிலிங் பேட்ஸ்மேன் வச்சிருந்தாங்க. பினிஷர்ல எப்படி வைப்பாங்கன்னா, ரன் அ பால், ஒரு மைக்கேல் பெவன் மாதிரி ஒரு ஆள் ஆஸ்திரேலியாவுக்கு பினிஷ் பண்ணியிருந்தாரு, கிரேட்டஸ்ட் பினிஷர்னு வாங்க மைக்கேல் பெவன். ஆனா அவர் அதிகபட்சம் பண்ணது பாத்தீங்கன்னா ரன் அ பால் ஆடுவாரு. அன்றைய நிலவரத்துக்கு அது தேவைப்பட்டது. இன்றைய நிலவரத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பவர்ஃபுல் பினிஷர்ஸ். ஒரு டான் ஆஃப் தேரா 2007ல இருந்து பார்த்தோம்னா அது ஒரு சேஞ்ச், மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. மைக்கேல் பெவன் கிட்ட இருந்து போய் ஒரு MS தோனி வந்தாரு பினிஷ் பண்றதுக்கு, ஒரு யுவராஜ் சிங் வந்தாரு, ஒரு ஆஸ்திரேலியாவே பார்த்தோம்னா டேவிட் ஹசி வந்தாரு, மைக்கேல் ஹசி வச்சிருந்தாங்க, டேவிட் ஹசி, கேமரூன் ஒயிட், ஜஸ்டின் கெம்ப் சவுத் ஆப்பிரிக்காக்கு இருந்தாரு. இப்ப ரீசெண்டா 2019 வேர்ல்ட் கப்ல பார்த்தோம்னா எல்லா டீமுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பினிஷர் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பங்களாதேஷ் கூட ஒரு ராக்கிபுல் ஹசான் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துன்னு வந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு 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 பிளேயர் வந்து ஆஸ்பின் போடி அடிப்பார், பேர் டக்கு ஞாபகம் வர மாட்டேன், மொசாடா குசைன், மஹமதுல்லா ரியாத் அப்படின்னு பங்களாதேஷ் கூட அதுல எம்பசைஸ் பண்ணாங்க. இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, MS தோனி, ரிஷப் பண்ட், இந்த மாதிரி ஒரு சேஞ்ச். இங்கிலாந்து அதே தான் பண்ணாங்க, ஜாஸ் பட்லரை கீழே வச்சுட்டு, ஜாஸ் பட்லர், பென் ஸ்டோக்ஸ், ராயன் மார்கன் அட் நம்பர் 4, நம்பர் 5 ஃப்ளோட்டர் மாதிரி வச்சுட்டு பேட்டிங் டீப். இன்றைய நிலவரம் பேட்டிங் டீப் அண்ட் பேட்டிங் வித் பவர் டுவர்ட்ஸ் த பேக் ஹாஃப். ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான், அந்த பேங்கரே கிடையாது. நீங்க சொன்னீங்க அழகா,
அசாந்த் திலகரத்னையும் ரோஷன் மகானாவும் அப்படியே கைட் பண்ணி எடுத்துட்டு போனாங்கன்னு அதுக்கான ரோலே இல்லாம போயிடுச்சு இந்திய ஓடிஐ கிரிக்கெட்ல. இதுதான் இன்றைய நிலவரம். அடிச்சுனே இருமாமா, கடைசியில லெவன் வரைக்கும் பேட்டிங் வச்சுக்கலாம், டீப்பா ஆடுவோம், எக்ஸ்ப்ளோசிவ் ஆடுவோம், இதுதான் இன்றைய நிலைமை. கரெக்டா பிரசன்னா, கரெக்டா சொல்லியிருக்கேன்னா? இப்போ நீ பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, ஏன் அந்த காலத்துல இந்த மகானமா திலகரத்னை வந்து இப்படி இப்படி ஆடுறது ஓகேன்னா, அப்ப வந்து 260 அப்படிங்கிறது நீங்க 10 மேட்ச்ல ஒரு தடவை பாப்பீங்க. இப்ப 260 அடிச்சிட்டீங்கன்னா வாக் ஓவர் கொடுத்துடலாம். உங்களுக்கே தெரியும் நீங்க நிறைய ஓடி ஏக்கிறி, 260 வச்சு என்ன பண்ண முடியும்? ஜிம்பாவே பி டீம் கூட ஜெயிக்க முடியாது நீங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் இப்போ உங்களுக்கு 6-7 இருக்கிற மாதிரி ஒரு, இப்ப நீங்க வெஸ்ட் இண்டீஸ் விட்டீங்க, ஆண்டி ரசல், கைரன் போலாட், ஓடி அவங்க திரும்பி வந்தாங்கன்னா. ஸோ நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆல் ஆஃப் அ சடன் யூ கேன் கெட் டு 0 for 2. அப்ப ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல விட்டு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்டை கடைசி 10 ஓவர்ல மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளாவது அட்லீஸ்ட் இருக்கணும். இப்போ நீங்க 325 அடிச்சா கூட ஜெயிக்க முடியும்னு நீங்க சொல்ல முடியும் மேட்ச். நீங்க எவ்வளவு கிரிக்கெட் ஆடிங்க சொல்லுங்க. 320 330 கூட சேஸ் கிடையாது. ஏன்னா முன்னாடிலாம் 6-7 அப்புறமே பேட்டிங் இருக்காது, பாதி டீம்ல 5 போலர்ஸ் இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. முன்னாடி எல்லாம் 6-7 சிவாஜிக்கு அப்புறம் எவன்டா அப்படின்னு கேட்ட மாதிரி இல்லாம 6-7 8-9-10-11 பொழப்போண்டா அப்படிங்கிற மாதிரி நீ சொல்ற மாதிரி அந்த லியாம் ப்ளுகெட் ஸ்ரீலங்காவோட இங்கிலாண்டோட ப்ரிப்பரேஷன் ஃபார் 2019 வேர்ல்ட் கப் நடக்கும்போது லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அவர் நம்பர் 10 பேட்டிங் வருவார். ஆதில் ரஷீத் 11 வந்து 2-3 பிஃபோர் அடிக்கிறார், ஒரு 6 அடிக்கிறார். ஸோ இன்னோட ரிக்யர்மெண்ட் அப்படி ஆயிடுச்சு. ஒயிட் பால் வந்து ஒயிட் பால், பிளாஸ்டிக் விக்கெட்ஸ், நோ ரிவர்ஸ் ஸ்விங், நத்திங் ஃபார் ஸ்பின், இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய இருக்கு. இது இன்றைய நிலவரம். நாளை நானே நிறைய சொன்னேன், நேற்று இன்று ஆயிடுச்சு. நாளைக்கு உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? நாளையோட செக்மெண்ட்ல போக வேண்டிய நேரம் வந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்கணும்? போலருக்கு ஏதாவது திரும்பி வருமா? ஏன்னா வித் டான் ஆஃப் T20 ஏரா ரொம்ப இன்க்ரெடிபிளி டஃபா போயிட்டு இருக்கு, இல்ல இன்னும் டஃபரா போயிட்டே தான் இருக்க போதா? 11 பேட்ஸ்மேன் அவுட் ஆஃப் விச் வீக்கெண்ட் யாரெல்லாம் 11 பேட்ஸ்மேன் எடுப்பா போலிங் போடுறதுக்கு 5 போலரை சேர்த்துக்கோ, எவன்லாம் கை சுத்த முடியுமோ அவன் தான் போலர் அப்படின்னு நாளைய நிலவரம் வருமா பிரச்சனை? அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் ஹவ் தி கேம் இஸ் ப்ரோக்ரஸிங், தட்ஸ் வாட் எவ்ரிஒன் வாண்ட் டு விட்னஸ். ஆனா இது அந்த கோச்சிங் ஸ்டாஃப் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணுவேன்? போலர்ஸையும் அட்டாக்கிங்கா போ, நீ ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு பிக் விக்கெட்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ். நீ என்ன அட்டாக் பண்ற? இப்ப ஜேசன் ராய் பேட்ஸ்ட் இருக்காங்களா? 10 ஓவர் 75 ஆன் ஆவரேஜ் அடிச்சிருக்காங்களா லாஸ்ட் 20 மேட்சஸ்ல? என்னோட ஆவரேஜ், என்னோட ஸ்ட்ரைக் ரேட் ஃபார் மை டீம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ், ஐ வாண்ட் டு மேக் ஷூர் இட் ஹஸ் டு பி 57 for 2 or 57 for 3. அதுக்கு நான் வந்து ரெடியா இருப்பேன். நீ அடிக்கிறியா எனக்கு ப்ராப்ளமே இல்லை. பயந்துன்னு கடைசி பால் பவுன்சர் போட்டு தப்பிக்கிறது, அதுக்கப்புறம் ஒய்டா போடுறது, அந்த நெகட்டிவ் இதை நான் எடுக்க மாட்டேன். தட் இஸ் ஒன்லி வே யூ கெட் இன் பேலன்ஸ் பிட்வீன் பேட்டிங் பவர் பிளே அண்ட் போலிங் பவர் பிளே. அது நடக்குமா? பேட்டிங் பவர் பிளே, போலிங் பவர் பிளே இல்லவே இல்லை. அஞ்சு ஃபீல்டர் ரூல் வெளியில போகுமான்னு தெரியல. அஞ்சு ஃபீல்டர் ரூல் வெளியில போனா ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவான ஒரு போலரா? ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய நாடுகள்ல வந்து ஸ்பின்னர்ஸ் அவ்வளவு கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து இந்தியாவில ஸ்பின்ன பத்தி பேசுறோம், நமக்கு ஸ்பின் யாரு அடுத்து என்ன என்ன அப்படின்னு தேடுறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்பின்ன ஒரு மாதிரி இந்த ரெண்டு நியூ பாலை கொடுத்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. பல நாடுகள்ல ஸ்பின்னர் ப்ரொடியூஸ் பண்றது கடினமா இருந்திருக்காது. பட் ஆனா இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் ஸ்பின், இங்க ஸ்பின் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்பின்ன திருப்பி ப்ரொடியூஸ் பண்ண பிரசன்னா சொன்ன மாதிரி அந்த ஸ்பின்னரை தைரியமா போட விட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு ரன் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு போட வைக்கிறது ஒரு 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 விதமா இருந்தாலும், இன்னொரு விதம் ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, போலரா இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் போலரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ வந்தா 5-10 ரன் அடிக்கணும்ப்பா அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் நினைக்கிறேன். 11 பேரும் 10 ரன்னாவது அடிக்க முடியும். வந்து 3 பால்ல 10 ரன் அடிக்கணும், 4 பால்ல 10 ரன், இல்ல 4 பால் 8 ரன். அது வந்து ஒரு மேண்டேட்டரி ரிக்யர்மெண்டா நாளை இருக்கும் நான் நம்புறேன். போலர், ஒரு போலர் அப்படின்னு வந்துன்னா இந்த தில்லு வேணும், ஹார்ட்ல ரன் அடி வாங்கணும், ஆனா திருப்பி திருப்பி எழுந்து வந்தே ஆகணும். அந்த பழைய படத்துல ரஜினிகாந்த் வரா மாதிரி அடி வாங்குவாரு, 1, 2, 3 அப்படின்னு எதுகிடா என்ற அப்படின்னு திருப்பி கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வாங்குற அடியெல்லாம் தில்லா எடுத்துட்டு வந்து போட முடியும். இதுதான் நாளையோட நிலவரம் ஆஃப் கிரிக்கெட் ஒயிட் பால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒயிட் பால் கிரிக்கெட் பத்தி நேற்று இன்று நாளை நல்லா அனலைஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி ரெட் பால் பத்தியும் நல்லா அனலைஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல என்ன வருது? கிரிக்கெட் கொஞ்ச நாளா இல்ல, ஐபிஎல் எல்லாம் போயிடுச்சு, பட் திருப்பி கிரிக்கெட் ஆரம்பிக்க போகுது. நியூசிலாந்து வந்து இங்கிலாந்தோட டெஸ்ட் சீரிஸ் பிகின் பண்ண போறாங்க. June 2nd இருந்து ஜாஃப்ரா ஆர்ச்சர் கூட ரூல் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆட போறாங்க சவுத் ஹாம்டன்ல. ஸோ லாட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் வெயிட்டிங். போன தடவை கோவிட் வேவ் ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சது ரொம்ப கடினம், கஷ்டப்பட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்ட் சீரிஸ், பயங்கரமான ஒரு டெஸ்ட் சீசன் நடந்தது. திருப்பி இந்த கோவிட் செகண்ட் வேவ்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும், ரொம்ப கடினமா இருந்திருக்கு. நிறைய தினந்தோறும் பெட் அரேஞ்ச் பண்றது, ஐசியூக்கு அரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை நானே இன்வால்வ் இருந்திருக்கேன். ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோஸ்லாம் ஒரு டர்ன் அரௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் கொடுக்கும். பட் தட் டசன்ட் மீன் வெள்ள எல்லாமே ஹங்கி டோரியா இருக்குன்னு, வெள்ள எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. வெளியில ஸ்டெப் அவுட் பண்றதுனா கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு நல்ல நாளை நம்ம கண்டிப்பா பார்ப்போம், கண்டிப்பா சந்திப்போம். ஆனா அது வரைக்கும் இந்த வைரஸ் என்ன பண்ணுது, இந்த வைரஸ் ஒரு காமன் எனிமின்னு தெரிஞ்சுட்டு எல்லா ப்ரிகாஷன்ஸையும் எடுத்துக்கோங்க. மாஸ்க் கண்டிப்பா போடுங்க, நீங்க வெளில போயே ஆகணும்னா எல்லா ப்ரிகாஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. 2 மாஸ்க்குங்க, வேக்சின் எடுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போடலாம். தேங்க்யூ சோ மச். ஹோப் யூ என்ஜாய் டுடேஸ் எபிசோட் ஆஃப் நேற்று இன்று நாளை. தேங்க்யூ.